ஆங்கிலம் வாழ்க வளமுடன். மதங்கள் என்றாலே இறைநிலையை உணர்த்துவதற்கும் அறநெறியை போதிப்பதோடு சாதனைக்கு கொண்டு வருவதற்கும் வழிகாட்டுவதுதான் மதங்கள். அது ஆதி காலத்தில் மனிதனுக்கு இப்ப இருக்கக்கூடிய சௌகரியம் இல்லை, ஆராய்ச்சிக்கு அவரவர்கள் என்னென்ன நினைச்சாங்களோ அதை நடந்துட்டே வந்தாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் நடத்தினாங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. யாருமே மத்தியில இதையே இது உண்மைதானான்னு தெரிஞ்சு கொண்டதுக்கு முயற்சிக்கவும் இல்லை, முடியவும் இல்லை. அந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள், தேவையில்லாத தவறான கருத்துக்கள், இதெல்லாம் மலிஞ்சு கிடக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஐந்து ஒழுக்க பண்பாட்டு பாடினாங்களே, அதுல ஒரு கல்வி வருது. எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை எப்ப தோன்றியன, எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் தரும் எனில் தவிர்ப்போம். செய்ய வேண்டித்தாரு. ஆதி காலத்தில் இருந்த மனிதனுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வசதிக்கும் எவ்வளவோ வித்தியாசம். விஞ்ஞானம் நல்ல முறையில படிப்புல வந்துடுது, கல்வியில. இப்போ அவர்களும் நாம் சிந்திக்க வேண்டாமா? அந்த காலத்துல தெய்வ நிலையை உணர்த்தி அதன் மூலமாக ஒழுக்கத்தை கற்பிச்சாங்க, அதுக்கு அறம் என்று பேரு. இறை உணர்வும் அறநெறியும் போதிப்பது சாதனையில கொண்டு வருவதுதான் மதங்கள். காலத்துக்கு ஏற்ப பல கருத்துக்கள் அதுல வந்தது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கும், நீங்களா யோசனை பண்ணுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனை கடவுள் இருக்க முடியும் என்று யோசனை பண்ணா எல்லாரும் ஒரே சொல்லல தான் சொல்லுவீங்க, கடவுள் என்றால் ஒண்ணுதான். ஆனா இன்று என்ன பார்க்கிறோம், எண்ணிறந்த கடவுள்கள். நான் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இறைநிலை விளக்கம்மா, ஒரு அம்மா எழுந்து கேட்டாங்க, சுவாமிஜி இவ்வளவு தெளிவாக நீங்க இறைநிலையை விளக்குறீங்க, ஆனா உங்க நாட்டில் எண்ணிறந்த கடவுள்கள் இருக்காங்களே, அத்தனை கடவுளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவரும் ஜாயம் தானே. இப்போ நாம் அந்த இடத்துல வந்து சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல சிந்திக்கணும்னா கடவுளை பற்றிய ஆராய்ச்சி எங்க இருந்து தோண்டி இருக்கிறது பாரு. எந்த பொருளும் ஐயா சொன்ன மாதிரி உற்பத்தி, ஆனா ஏதோ ஒரு மூலம் இருக்கணும் இல்லையா? அப்படி தேடிக்கொண்டே வந்தபோது அந்த மூலத்தை என்னதுன்னு தெரியாத இருந்தாங்க. ஆனா தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப பேருக்கு வேகம் இருந்தது. அவர்களெல்லாம் இவனை விட தெரியாதவனை போய் கேட்கிறான், கடவுள் என்றா இருந்தான். அதோட நம்ம கேட்கிற நாம் தான் பதில் சொல்லணும்னு அவங்க விட்டு கட்டுக்கதை. கடவுள்னா இப்படிதான் இருக்கும், சிங்க முகம் இருக்கும், அந்த முகம் இருக்கும், அந்த முகம் இருக்கும்.
அப்படி எத்தனை பேரை கேட்டானா அத்தனை பேர் அத்தனை கடவுளை சொல்லிட்டான். அதன் பிறகு இன்னும் என்ன நடந்ததுன்னா, கதைகள் மூலமாக மக்களுக்கு உண்மை உணர்த்துறதுக்கு ஒரு காலம் வந்தது. அப்படி உணர்த்துவதற்கு மனிதனே சொன்ன மாதிரி எழுதுனா மதிக்க மாட்டாங்கன்றதுக்காக கடவுளே சொன்ன மாதிரி எழுதி கடவுள் அங்க ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணோம். அப்ப எத்தனை பேர் எத்தனை கதை எழுதினாங்களோ அத்தனை கடவுள் வந்தது போல. அதனால என்ன, கடவுள் வேற வேற இருந்ததுனால அதை நம்பி வாழ்க்கை வழியை வகுத்து கொடுத்த மதங்கள் வேற வேறாச்சு. மதங்கள் வேற வேற ஆனதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போறாமை. உலகத்துல மதங்களால நடந்த சண்டைகள் எத்தனைன்னுட்டு உங்களுக்கு தெரியும். எத்தனையோ யுத்தங்கள் நடந்து போச்சு மத சண்டை. என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசுன்னு இத்தனையும் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஆராயறாங்க, மதங்கள் ஒன்றானால்தான் இந்த சர்ச்சை தீரும். மதங்கள் ஒன்றாகணும்னா என்ன பண்றது, கடவுள் ஒன்றுதான் என்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமே, இல்லாத மதங்கள் ஒன்றாக முடியாது. அதற்காக நாம் 90வது ஆண்டுல இங்க ஒரு உலக பொதுவான காங்கிரஸ் ஒன்று நடத்தணும். அங்க நான் ஒரு கேள்வி எழுப்பின, மதங்களை பற்றிய கருத்தை கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு பேர் இருக்கீங்க, கடவுள் என்பது ஒன்றா பலவா, யார் எப்படி பதில் சொல்லுவீங்க பாருங்களாம். யாருமே சொல்லல. ஏன்னா ஒன்றுன்னு சொன்னா இன்னத்தான் சொல்லணும், பலன்னு சொன்னா என்ன எத்தனையோ கடவுளை சொல்லலாம். அதனால யாரும் பதில் சொல்ல, ஒரு மகா மட்டும் எழுந்து நின்று ஒன்று சொன்னார், கடவுள் என்பது ஒன்றுதான் என்பதை நான் நிரூபிக்க முடியும்னார். சரிங்க, எப்படி நிரூபிக்கீங்கன்ற, ரெண்டு கடவுள் இருந்தால் ஓட்டுக்கு வந்திருப்பாருன்னா ஒரு கடவுள் இருந்தோம், ஒரே கடவுளா இருந்ததுனால அப்படியே போச்சு. ரெண்டு கடவுள் இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்கன்னுட்டு இந்த கடவுள் வந்திருப்பான். அந்த மாதிரி அரசியல்ல கடவுள் வரல. அன்பர்களே, இப்போ இந்த குழப்பத்தை மதவாதிகள் தீர்க்க முடியாது, அரசியல்வாதிகள் தீர்க்க முடியாது, செல்வந்தர்கள் தீர்க்க முடியாது, சாதாரண ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவங்க சொன்னாலும் அவங்களை கொண்டு போட்டுறாங்க. அதனால சிந்தனை மிக்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டாங்க, உண்மையை சொல்றதே இல்லை. இப்படியே போனா எப்படி, பொதுமக்களாகிய நாம் தான் உணர்ந்து தெரிந்து வாழ்க்கையில அதற்கு ஏற்றவாறு வழிவகுத்து கொண்டு கடவுள் ஒன்றுதான் என்றதை தீர்மானிக்கிறதுக்கு ஆங்காங்கே கூட்டங்கள், சிந்தனையாளர்கள் கூட்டம் போட்டு ஆராய்ந்து தெளியணும். இப்போ நாம் ஒரு மகாநாடு நடத்தணும்ன்றது வச்சிருக்கோம். மதங்களை பற்றியும் கடவுளை பற்றியும் ஆராயிருக்கா, மதங்கள் ஒன்று சேரணும்னா முடியாது, கடவுள் ஒன்றுதான் என்று உணர்ந்தாதான் மதங்கள் ஒன்று சேருமே தவிர வேற வழி இல்லை.
அந்த மகாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள மத தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பிச்சு வரவழைக்கணும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதையாக நடத்தி ஒவ்வொருவரையும் சரியான அந்தஸ்தில் வச்சு வெற்றியும் புகழ்ந்து வரணும். அதுக்கப்புறம் ஐயா இன்னைக்கு உலகம் படுற பாடு தெரியும். கடவுள் பல என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பல சிக்கல்கள் உலகத்தில் வரும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கடவுள் ஒன்றா பலவா நாம் என்ன செய்யணும்? மதத்தலைவர்களாக இருக்காங்களே இந்த உலகத்தில், அவர்களெல்லாம் கூட்டணும். அவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து, ஐயா நீங்கள் கடவுளை பற்றித்தான் மனிதனுக்கு போதனை செய்றீங்க, இன்றைக்கு அந்த உண்மை தெரியாத மக்கள் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலேயே வாழ்க்கையே பலதரப்பட்ட தொல்லையில் இருக்காங்க. அதனால நீங்க எவ்வளவு பேரும் சேர்ந்து மதத்தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்யுங்க, ரெண்டு நாள் எடுத்துக்குங்க, அந்த ரெண்டு நாள்ல நல்ல சாப்பாடு போடுங்க, அதன் பிறகு ரெண்டு நாள் முழுகிற போது கடவுள் ஒன்றா பலவா என்ற கேள்வி எழுப்பி நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். நீங்களே ஆராய்ச்சி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிங்க, கடவுள் ஒன்றா பலவா? இந்த கேள்விக்கு பதில் தந்துட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் என்பது ரெண்டு இருக்க முடியாது, ஒன்றுதான் சொல்லுவாங்க. சரி, அவங்க எல்லாருக்கும் கும்பிடு போட்டு, ஐயா நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நாளைக்கு பேசிக்கலாம் மிச்சம்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு மூணாவது நாளும் அதே கூட்டம், ஐயா நேற்று எல்லாரும் நீங்க கூடி ஒரு முடிவெடுத்தீங்க, கடவுள் ஒன்றுதான் என்று ஒரு நல்ல முடிவு சொன்னீங்க. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு அடுத்த வேலை ஒன்று இருக்கு, வேலை இல்லை உங்களுடைய பொறுப்பு என்ன? எந்த மகாசக்தி பிரபஞ்சத்தில் கடவுளாக எடுத்துக்கொள்ளலாம்? ஒரே கடவுள்ன்ற சரி, ஆனா எந்த மகாசக்தியை கடவுள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது இன்றைக்கு தீர்மானம் பண்ணிடுங்க. சாயங்காலம் வரைக்கும் முடிவு கட்ட முடியலன்னு சொன்னா கடவுள் என்பது ஒன்றா பலவான்றதுக்கு தீர்மானம் வரல, வந்த பிறகு கூட இன்னதுதான் கடவுள்னு தெரியலன்னா நீங்க மதத்தலைவர்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை. நீங்க எல்லாரும் மதத்தலைவர்கள் என்ற பட்டத்தை திறந்து விட்டு மதத்துக்கு தலைவராக ஆக்கி, அதாவது உங்களுடைய மத சம்பந்தமான கட்டடங்கள் போக்குவரத்து எல்லாம் பணம் போக்கு இருக்குது அவைகளெல்லாம் வச்சுங்க, மடம்னு சொல்லுங்க, மதத்தலைவர்களாக. அதே வார்த்தை விளையாட்டுல சிலர் தவறாக கூட சொல்லுவாங்க, வேடிக்கை. யாரோ ஒருத்தர் பெரிய கூட்டத்தில் ஒரு சன்னியாசி வர்றா, ஐயா பின்னால நீங்க வர்றீங்களே, இவ்வளவு நேரம் பொறுத்து வர்றீங்களே கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தூரத்தில் வரேன்னு சொன்னார். அதுக்கு இவர் சொல்றாரு, நாங்களெல்லாம் மதத்துக்கு தலைவர்னு எண்ணிட்டு இருந்தோம்,
கடைசியா வர்றவங்களெல்லாம் மடத்தலைவர்கள் தான் சொல்லுவோம். எல்லாம் நீங்க டைமோட வந்துட்டீங்க, அதனால மதத்தை விட்டுட்டு மடம்னு வச்சுங்க. இன்னையிலிருந்து மதத்தலைவர்கள் எல்லாம் மடத்துக்கு தலைவர்களாகி ஒரு பென்ஷன் திட்டம், ஆயுள் வரியந்தவங்களுக்கு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய முறையில் எப்படி வாழ்த்து வேணுமோ அந்தந்த கோயில் அந்தந்த நிர்வாகத்திலேயே உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறோம். இன்று முதல் கொண்டு மதத்தலைவர்கள் என்ற பெயர் வாணாங்களு. இதற்கு இடையில நம்ம ஆராய்ச்சி குழு ஒன்று அமைப்போம். எந்த மகாசக்தி கடவுள் என்றது அவர்கள் ஏற்படுத்தும் ஆராய்ச்சியாளர் அதை ஏற்றுக்கொள்ற போது, நீங்களெல்லாம் மடத்துக்கு தலைவராக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்றது சரியா இருந்தா ஒப்புக்கொள்ளுங்க. ஆனா உண்மையான கடவுள் ஒன்றுதான் என்று தெரிந்து கொண்ட பிறகு எல்லாரும் அதையே தான் பின்பற்றணும். உண்மையான கடவுள் நிலையை அறிந்து அதை பின்பற்றினா பல மதங்கள் இருக்கிறதுக்கு இடமில்லை. மதங்கள் இங்கதான் ஒன்றுபடணுமே தவிர கடவுளை பலவாக வச்சுட்டு மதங்கள் ஒன்றாகாது. இதை செய்யுங்க. அதை மட்டும் நல்ல வேளையில் அந்த கடைசியில் கடைசி நாளில் ஒரு அன்பர் சொன்னாருங்க, ஐயா நாங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் தெரியல, ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரம்மஞானம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க, கடவுளை பற்றி தெளிவாக சொல்கிறீங்கன்னு. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் ஆராயிறோம், நல்லதுன்னா எடுத்துக்கொள்கிறோம். இப்படி கூச்சல் ஒன்று வந்தது. இதுவரையில் கடவுளை பற்றி என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன். எங்கும் நிறைந்தவன், எல்லையிலோட பெரிய அளவுடையவன், எல்லாம் வல்ல சக்தியுடையவன், எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவுடையவன், இதானே கடவுளுக்கு அர்த்தம். நானே சொல்றேன், அதை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் நான்கும் காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். இது நான் சொல்லல, நான் இல்ல, ஏற்கனவே ஒரு மகான் சொல்லியிருக்காரு. அங்கிங்க நாதபடி என்ற பாட்டு நீங்க படிச்சிருப்பீங்க ரொம்ப பேர். அதுல அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து, அதுதான் கடவுள். அகிலாண்ட கோடிகளெல்லாம் எத்தனையோ அண்டங்கள், அதில் ஒன்றொன்றும் குரூப்பாக சேர்த்து சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூரிய குடும்பங்கள் பல சேர்ந்தத்தான் பிரபஞ்சம். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது அது. இதே போல அமெரிக்காவில் போல்டன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அங்கே என்ன கடவுளை பற்றி பேசணும்னு கூப்பிட்டாங்க. நாலு நாள் பேசணும், ரெண்டு நாள் விளக்கம் கொடுத்த, மூன்றாவது நாள் உட்கார்ந்த. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
ஒருத்தர் எழுந்து நின்னார். ஐயா, நாங்கள் எல்லாம் இங்க 65 பேர் உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் சயின்டிஸ்ட். நீங்க நேத்து விளக்கு நீங்க கடவுளை பற்றி எல்லாம் வல்ல பேராற்றல் இறைவெளிதான் சுத்த வெளிதான்னு சொன்னீங்க. நாங்க சாதாரணமா நம்புறதுக்கு இல்லை. We will believe only the empirical proof. நாங்கள் எல்லாம் நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில உணர்த்தனாதான் முடியும். சுத்த வெளியன்னா அது வேப்பம், ஒண்ணுமில்லை. அந்த ஒண்ணுமில்லாதது நீங்க வந்து எல்லா வல்ல ஆற்றல் சொல்றீங்களே, எப்படி நம்பர்? ரெண்டாவது, உங்களுடைய பேச்சில நேற்று எல்லா பொருளுமே சுழண்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு மூலமாக இருக்கிறது அணுவும் சுழற்சியில் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அணுவை பார்க்கலோன்ட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் கூட எத்தனையோ கருவிகளை செய்து பார்த்தாங்க, அணுவை பார்க்க முடியல. அணுக்களால அந்த கூட்டத்தை தான் பார்க்க முடியுதே தவிர அணுவை பார்க்க முடியல. அப்படி இருக்கிற போது அந்த அணு சுழற்சி இருக்கிறது அதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னாதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க மேற்கொண்டு எங்களுக்கு விளக்கிறீங்களா? நல்ல விளக்கம். ஆமா, நாம் எல்லாம் எங்க இருக்கிறோம்னு கேட்டேன். எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். பூமி எங்க இருக்கு தெரியுமா? பெஷாதிருந்தாள் தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு சுத்து சுத்தி கொண்டு, ஆண்டுக்கு ஒரு தடவை சூரியனை ஒரு சுத்து சுத்துது 9 கோடி மைலுக்கு அப்பால. அது விஞ்ஞானத்தினால புருவானம் தாண்டும். சரி, இப்ப இந்த பூமி எவ்வளவு எடை இருக்கும்னு கேட்டேன். அவங்க கணக்கு என்ன ஒண்ணு வச்சிருக்காங்க விஞ்ஞானிகள், 3.5 கோடி டன் பூமியனுடைய அடையன்னு சொன்னான். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் சன்னு கேட்டேன், அதாவது சூரியனுடைய எடை எவ்வளவு இருக்கும்? பூமியை விட 92 மில்லியன் டைம் கிரேட்டர் தென் தி எர்த் சொன்னான். அதாவது பூமியை விட 92 மில்லியன், 92 கோடின்னு வச்சுக்கோ தடவை அதிகமான எடையுடையது சூரியன். அப்போ சூரியனை பூமி 9 கோடி மைலுக்கு அப்பால சுழண்டு வர்றது தெரியுமான? தட் இஸ் அப்ரூவ்ட் பை சயின்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து எடை எவ்வளவு இருக்கு பொறாயமா நினைச்சு பாருங்க. கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு பளு உடையத்தான். இந்த இரண்டு எங்கே இருக்கின்றன என்று மூன்றாவது கேள்வி போட்டு எல்லாரும் சும்மா இருந்தாங்க. ஒரு சயின்டிஸ்ட் மாத்திரம் எழுந்து நின்று சொல்றாரு, போத் ஆர் இன் த ஸ்கை, அதாவது சூரியனும் பூமியும் சுத்த வெளியில தான் மிதக்கிறது. சரி, நீங்க ஆன்சரோட வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு சேர்ந்து இவ்வளவு எடையுடையது சுத்த வெளியில மிதக்கிறது என்று சொன்னா, ஒரு பொருள் மீது ஒரு பொருள் மிதக்கிறது என்று சொன்னா, மிதக்கும் பொருளுக்கு வலு ஜாஸ்தியா இருக்குமா தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கு வலு ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டார். தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள் தான் வல்லமையுடையது. இப்போ சூரியனையும் பூமியையும் எது தாங்கி கொண்டிருக்குது? சுத்த வெளி. அதனால்தான் அது ஆல்மைட்டின்னு நான் விளக்கிறேன். இந்த சூரிய குடும்பம் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரிய குடும்பங்கள், ஒவ்வொன்றும் எத்தனையோ பளு உடையது, அவ்வளவு லேசாக மிதக்க விட்டு கொண்டிருக்கிறது சுத்த வெளி. அப்போ சுத்த வெளி ஒன்றும் சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பதான் எல்லாரும்
எஸ் எஸ் எஸ்ன்னு கையை தட்ட ஆரம்பிச்சாங்க. அது சுத்த வெளி ஏன் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா கண்ணுக்கு தெரியல, அதனுடைய ஆற்றல் என்ன, நான்கு வகையான ஆற்றல் சொன்னா இல்லையா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். வற்றாயிருப்புன்னா என்றுமே குறையாத சக்தியுடையது, அந்த சக்தியோ தன்னையே இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அதனால தானாகவே துகளாய் போச்சு. அப்ப எங்க போக அந்த துகள்கள், அதே வெளியில தான் இருக்கு. அவ்வளவு நுண்மையா இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல, நாம் பார்க்கிற போது தெரியல, ஆனா இவ்வளவு பொருளை தாங்கி நிக்கிறது அதுதானேன்னு பார்க்கிற போது தான் தெரியும். காற்றுல இருக்கக்கூடிய தூள் தெரியுதா, தெரியல. ஆனா மரத்தை கூட சாய்ச்சிடுது. அதே போல இன்னும் தண்ணீர்ல இருக்கக்கூடிய துகள் தெரியுதா, அத தண்ணி வேகம் வந்ததுன்னா என்ன எத்தனை அழிக்குது. அப்படி அந்த பொருள் உள்ள நுண்ணிய பொருள் தெரியலன்னு சொன்னா அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதே போல நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது ஒரு அளவு உண்டு, அதுக்கு மேல போனா சின்னதாக இருந்தா தெரியாது. ஆகையினால இந்த இறைவழியில நாம பார்க்கிற போது எத்தனையோ கோடி துகள்கள், இறை ஆற்றலுடைய துகள்கள் இருக்கின்றன, தெரியல. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறது. சரிங்க, சரி ஒத்துக்கிட்டோம். சுழற்சிக்கு என்ன சொல்றீங்கன்னா, இந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அதனுடைய சக்தி என்னன்னு சொன்னனே, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், தன்னையே அதற்கு இருக்கக்கூடிய சக்தியை எங்க போகும், அதை விட இன்னும் ஒன்று இல்லை, அதனால தன்னையே எரிக்கிக் கொள்ளுது, அதனால அது உடைந்து தூளாயிடுச்சு. தன்னையே இறுக்கிக் கொண்டதுனால துகள்கள் ஆயிடுச்சு. அந்த துகள்கள் எங்க போகும், அதுக்குள்ளதே இருக்கு. அப்போ அதை சுத்தி இருப்பது, ஒவ்வொரு துகள்லையும் அதை சுற்றி இருப்பது எது, இறை ஆற்றல் தான். அதனுடைய சக்தி என்ன, இறுக்கம், அழுத்துறது. அப்போ ஒரு துகளை எடுத்துக்கொண்டு பாருங்க, இப்படி தள்ளினா அந்த பக்கம் போகும், அப்படி தள்ளினா இந்த பக்கம் வரும், எல்லா பக்கமும் சீர்த்தழுத்தலா எங்க போகும், சுழலுது. அப்போ ஒவ்வொரு துகளும் எல்லை இல்லாத எண்ண முடியாத அளவு சுழற்சி வேகம் உடையதாகத்தான் இருக்கிறது. அந்த துகளெல்லாம் சேர்த்து அழுத்தி வரும்போது சேர்ந்து சேர்ந்து அங்கங்க தொகுப்பு, அந்த தொகுப்பு தான் அடுமாச்சு. அழுக்களும் மீண்டும் சேர்க்கிற போது பொருட்களாக பார்க்கலாம், எத்தனையோ மலை, மடுகு, மரம் எல்லாம். இப்ப ஒன்று வச்சுக்க, எந்த பொருளை பார்த்தாலும் அணுக்களுடைய கூட்டு, அணுக்களோ இறைத்துகளினுடைய கூட்டு, இறைத்துகளோ இறைநிலையினுடைய நுண்பகுதி. அப்ப இறைநிலை என்றால் என்ன, நுண்பகுதி என்ன, என்ன அதே இறைநிலையே தான் நுண்பகுதியாக இருக்கிறது. இறைநிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் நான் நுண்ணிய பகுதியிலேயே இருக்கும். அப்ப நாம் எதை பார்க்கிறோம், எந்த பொருளை பார்த்தாலும் மரத்தை பார்க்கிறோம், அணுக்களுடைய கூட்டம், அணுக்கள் என்பதோ துகளுடைய கூட்டம், துகள்களோ இறைநிலையினுடைய நுண்பகுதி. அப்ப இறைநிலையத்தான் நாம பார்க்கிறோம், ஆனா வந்து மாற்றம் அடைந்ததை தெரிஞ்சு கொள்றதுக்காக பேர் வேற வேற வச்சிருக்கோம். அதன் பிறகு அவர்கள் அந்த சுழற்சிக்கு காரணம் சொன்ன பிறகு ஒப்புக்கொண்டாங்க. இது எங்க நடந்தது, இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய விஞ்ஞான கூடம் என்று சொல்லுவாங்க, போல்டர் யூனிவர்சிட்டி, அந்த இடத்துல நடந்தது.
அதேதான் இந்த ஆழியாரில் இருந்து தான் போயிருக்குது அங்க. அத்தகைய விளக்கம் இப்ப நாம புதுப்பிச்சு கொள்ளணும். சுத்த வெளி ஒன்றுமில்லாத சூன்யமானது என்று நினைக்கிறோமே அது தப்பு. இந்த சுத்த வெளியில தான் உலகம் மிதக்குது, அந்த உலகத்துல நாம சுத்திட்டு. இந்த சுழற்சி என்பதை பார்க்கணும்னா பூமி ஒரு நாள் ஒண்ணுக்கு எவ்வளவு சுத்துது, ஒரு சுத்து சுத்துது 25,000 மைல் வேகத்துல. அப்போ இந்த பூமியினுடைய சுழற்சியில எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒருத்தராயிலும் தெரிச்சு விழுறாங்களா? இல்லையே. அதனால அந்த பூமியை சூழ்ந்தழுத்திக்கிட்டு இருக்கிறது சுத்த வெளி. அந்த அழுத்தத்தினாலதான் எல்லா பொருளும் பூமியோட ஒட்டிட்டு இருக்குது. அதன் பிறகு அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க, அன்பர்களே இப்ப சுத்த வெளிதான் தெய்வம் என்றால் அதனுடைய தன்மைகள் என்ன? அதாவது அதாவது அழிக்க முடியாத, குறைய முடியாத ஆற்றல், வற்றாயிருப்பு. அந்த இருப்பு, அதில் இருக்கக்கூடிய சக்தி வற்றி போகிறதே இல்லை. பேராற்றல் இவ்வளவையும் தாங்கி கொண்டிருக்கிற போது அதை விட வேற என்ன ஆற்றல் இருக்கிறது? அதனால பேராற்றல், பேரறிவு. ஒவ்வொரு செயலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதைய போடுறோம், அதுல இருந்து முளை வருது, இலை வருது, கிளை வருது. எப்படி வருதுன்னு பார்த்தா தாய் மரத்துல எப்படி இருந்தா அப்படியே வருது. அதுதான் அறிவு, பேரறிவு, கான்சியஸ்னஸ். காலம், இந்த இறை வெளியானது தன்னிருக்கம் ஆகியனால அழுத்திட்டே இருக்குது. அழுத்தது ஒரு அளவு தான் போகும், மறுபடியும் வெறியுது, அழுத்தது வெறியுது. இந்த ஜர்க், இதுதான் ஒவ்வொரு ஜர்க்குக்கு எவ்வளவு நேரம் ஆகும். காலத்தின் நுண்ணளவு கண்ஷிமிட்டு நேரம், கண்ஷிமற்ற நேரம் தான். அப்படி எப்பொழுதுமே இந்த இறையாற்றல்ல கண்ஷிமிட்டு நேரம் மாதிரி அவருடைய அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் காலம் உண்டாகும். அதை கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் ஆச்சோ அதான் உலகம். அன்பர்களே, இந்த நான்கு விதமான ஆற்றலும் இறைவழியில இருக்கிறது என்று சொன்னா இறைவனுக்கு இருக்கிறது என்றது அர்த்தம். இந்த நான்கு வித ஆற்றலும் தனியா பிரிச்சு பேச முடியாது. இறைவழியே பற்றாயிருப்பாக இருக்கிறது, இறை நிலையேதான் பேராற்றலாக இருக்கிறது, இறைவழியேதான் கான்சியஸ்னஸ் பேரறிவாகவும் இருக்கிறது, இறைவெளியேதான் காலமாகவும் இருக்கிறது. தனியா அதுக்கு இது இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதுவே இதுவாக இருக்கு. அதனால்தான் எல்லா பரிணாமத்திலையும் எல்லாரும் கொடுத்துருக்காங்களே எத்தனையோ விதமான முறைகள். நம்முடைய பரிணாம விதியில நான் என்ன சொல்லியிருக்கேன், இறையாற்றலேதான், அதை கிராவிட்டின்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், தெய்வம்னு சொல்றோம், அதே சுத்த வெளிதான். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற நான்கு தன்மைகளையும் உடையதாக இருக்கிறது. அதனால அணுவாக சொல்ற போது அதுல இந்த அலைகள் பிரியுது, அப்ப அது காந்தம் என்று சொல்றோம். அந்த காந்த கடல் மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. இந்த காந்தம் என்பது என்ன?
இறைத்துகள் அது எப்படி இறைநிலையே தான் இறைத்துகளாச்சு. எங்க இருக்குது? இறைநிலையிலேயே இருக்கு. அப்ப இடமாகவும் பொருளாகவும் இருக்கு. அதே இறையாற்றல் சூழ்நிலத்தினால சுழலுது. அப்ப இயக்கமும் அதனால இருக்கு, காலமும் அதனால. அதனால நான்கு வகையிலையும் இறையாற்றலேதான் எல்லாமாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். இதனால அந்த இறையாற்றல் என்ற பொருள் பாய்மப்பொருளாக இருந்து கொண்டு, அதுவே காந்தமாக இருந்து கொண்டு, எந்த ஊடுருவி எல்லா பொருளையும் நிறையுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் பேராற்றல் என்றும் சொல்றோம். இதுல கான்சியஸ்னஸ் என்னமோ நினைக்க வேண்டாம். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரி திங் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அதாவது ஒழுங்கு, இயக்க ஒழுங்கு எங்கெங்க இருக்கிறதோ அதுதான் கான்சியஸ்னஸ். ஒரு விதையை போட்டோம், முளை வருது, அதுக்கப்புறம் இலை வருது, கிளை வருது, மரம் வருது. எப்படி வருது? தாய் மரத்தில் இருந்த மாதிரியாகவே வருது. இதுதான் கான்சியஸ்னஸ். அன்பர்களே, இந்த முறையில இறைநிலை என்பது சுத்த வெளிதான். எங்கு இருக்கிறது? அது காந்தமாகி எல்லா பொருளையும் பாய்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காந்தம் எந்த பொருளாகவும் மாறும், எந்த இயக்கமாகவும் மாறும், அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு. அதனால இறைநிலையேதான் எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருகிறது. நாம் சாப்பிட்றோம், என்னாச்சு? ஏழு தாதுக்களாக மாறு. ரசம், ரத்தம், மாம்சம், மேசை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம். யார் செய்யறது? இவ்வளவு பேர் இருக்கமே, யாராயிலும் ஒரு உண்ட சோறு கொடுத்தா ரத்தமாக்கி கொடுக்க முடியுமா? ஆனா இங்க நடக்குது. இங்க நான் போடுறது சோறு தான், ஆனா ரத்தமாகுது, உடல் முழுக்க பரவுது. அந்த ரத்தத்தில இருந்து பிரிஞ்சு பிரியறதா சதை, சதையில இருந்து பிரியறதுதான் கொழுப்பு, கொழுப்புல இருந்து பிரியறதுதான் கால்சியம் என்றது சுண்ணாம்பு சக்தி, எலும்பு. எலும்பு உற்பத்தி ஆகிற போதே அது ஜூஸ், அதுதான் திரவம். மஜ்ஜை, மஜ்ஜையில உள்ள எசன்ஸ் தான் விந்து நாதம். ஆக ரசம், ரத்தம், மாம்சம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம் என்று ஏழு தாதுக்களாக மாறுகிறதே. ஒரு உண்ட சோர்ஸ் சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, இது யார் செய்யறது? யாராயிலும் உலகத்தில் ஒருத்தர் செய்ய முடியுமா? ஒரு உண்ட சோறு எடுத்து கொண்டு கொடுத்த ஐயா இதை ரத்தமாக்கி கொடுங்கன்னா விஞ்ஞானி கூட செய்வானா? அது இங்க நடக்குது. அப்போ நீ செய்றீங்களா, அம்மா செய்யறாங்களா, அப்பா செய்யறாங்களா? இல்லை. அதான் எல்லாம் வல்ல இறை ஆற்றல்.